அன்பு செல்வங்களுக்கு வணக்கம். ஐந்தாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவம் மூன்றாவது பாடம் காற்று. வளிமண்டலம் ஐந்து வெவ்வேறு அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்னென்ன அடுக்குகள் அப்படிங்கிற பெயரை மட்டும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்றைக்கி அந்த பெயர் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஸோ வளிமண்டலம் அப்படிங்கிறது ஐந்து வெவ்வேறு அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கீழிருந்து மேலாக, கீழிருந்து மேலே தான் சொல்லிட்டு போகணும். வளிமண்டலம் அப்படின்னோடனே மேலிருந்து வரக்கூடாது. எப்படி நம்ம பூமியிலிருந்து வளிமண்டலத்தை நோக்கி போகிற மாதிரி தானே. ஸோ கீழிருந்து மேலாக அடி வளிமண்டல அடுக்கு, படை மண்டலம், இடை மண்டலம், வெப்ப வளிமண்டலம் மற்றும் வெளி அடுக்கு எக்ஸோஸ்பியர். ஸோ அடி வளிமண்டலம் அப்படின்னு சொன்னால் ட்ரோபோஸ்பியர், சரியா? ஃபஸ்ட்டு இருக்கும் பாருங்கள், பூமியிலிருந்து அடியில், பூமியிலிருந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அடியில் இருக்கிறது, அதாவது வளிமண்டலத்தில் முதல்ல இருக்கக்கூடிய லேயர் வந்து அதுதான் ட்ரோபோஸ்பியர். அதுக்கடுத்து படை மண்டலம் ஸ்ட்ராட்டோஸ்பியர், இடை மண்டலம் மூன்றாவது அடுக்கு மீசோஸ்பியர், நான்காவது வெப்ப வளிமண்டலம் தெர்மோஸ்பியர். வெப்பம் அப்படின்னாலே தெர்மோன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தெர்மல்னாலே ஹீட்னு அர்த்தம், தெர்மோஸ் மீட்டர் அப்படின்னு அதுக்கு தான் சொல்கிறோம் வெப்பமானிக்கு. ஸோ தெர்மோஸ்பியர் அப்படிங்கிறது வெப்ப வளிமண்டலம். வெளி அடுக்கு, வெளியில் அப்படின்னு சொன்னாலே எக்ஸோ தான் இல்லையா, இதெல்லாம் பெரிய கிளாஸ் போகும்பொழுது படிப்பீங்க, எண்டோனா உள்ள எக்ஸோனா வெளியில். ஸோ வெளி அடுக்கு எக்ஸோஸ்பியர். ஸோ நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடி வளிமண்டலம் ட்ரோபோஸ்பியர், படை மண்டலம் ஸ்ட்ராட்டோஸ்பியர், இடையில் அப்படிங்கிறதுனால மீசோஸ்பியர், வெப்ப வளிமண்டலம் தெர்மோஸ்பியர், வெளி அடுக்கு எக்ஸோஸ்பியர். முதல்ல இருக்கக்கூடிய அடுக்கு பார்க்கலாம், அடி வளிமண்டலம் ட்ரோபோஸ்பியர். அடி வளிமண்டலமே வளிமண்டலத்தின் மிக தாழ்வான அடுக்காகும். ஸோ வளிமண்டலம்னு சொன்னால் மேலே உள்ளது, அதில் தாழ்வான அடுக்கு முதல் அடுக்கு எதுன்னு பார்த்தோன்னா இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிற அடி வளிமண்டலம். கடல் மட்டத்திலிருந்து இது 12 கிலோமீட்டர் உயரம் வரை காணப்படுகிறது. ஸோ கடல் மட்டத்திலேருந்து பார்த்தோன்னா இது எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 12, இங்கே அதனால்தான் 0 to 10 கொடுத்துருக்காங்க. 12 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் காணப்படக்கூடியது அடி வளிமண்டலம். இது மிகவும் அடர்த்தியான அடுக்காகும். ஸோ நல்லா திக்னஸாக இருக்கும், சரியா? அது அடர்த்தியான அடுக்கு. வளிமண்டலத்தில் உள்ள காற்றில் 75% இங்கு தான் காணப்படுகிறது. ஸோ வளிமண்டலத்தில் காற்று நிறையா இருக்கு இல்லையா, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், அதர் கேஸஸ், ஹைட்ரஜன் நிறையா இருக்குது, ஆர்கான், கிரிப்டான், செரான், இது மாதிரி இனர்ட் கேஸஸ்லாம் சொல்லுவோம், மந்த வாயுக்கள், நிறைய கேஸஸ் இருக்குது. அதில் 75% வாயுக்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் காற்றில் இங்கே தான் இருக்குது. வளிமண்டலத்தில் காற்றில் 75% இங்கு தான் காணப்படுகிறது, எங்கே? அடி வளிமண்டலத்தில். நாம் இந்த அடுக்கில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நம்ம இந்த அடுக்கில் இருக்கிறதுனால தான் நம்மளால் சுவாசிக்க முடியுது. வானிலை காரணிகளான மேகம், மழை, பனி போன்றவையும் இங்கு தான் அதிக அளவு காணப்படுகின்றன. ஸோ நம்மளுக்கு ரொம்ப கிட்டக்கில் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தா இந்த அடி வளிமண்டலம் தான். அது மட்டும் இல்லாமல் வானிலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய மேகம், மழை பெய்யுறது, பனி, இது எல்லாமே எங்கே வருது அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரோபோஸ்பியர் அடி வளிமண்டலத்தில் தான் வருது. அனைத்து வானிலை மாற்றங்களும் இந்த அடுக்கில் தான் ஏற்படுகின்றன. ஸோ நீங்கள் அடி வளிமண்டலம் அப்படின்னு சொன்னால் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான், தாழ்வான அடுக்கு, கடல் மட்டத்திலிருந்து 12 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது, ரொம்ப அடர்த்தியான அடுக்கு. வளிமண்டலத்தில் இருக்கிற காற்றில் 75% காற்று இந்த அடி வளிமண்டலத்தில் தான் இருக்குது. வானிலை காரணிகள், வானிலை மாற்றங்கள் எல்லாமே நிகழக்கூடியது இந்த அடி வளிமண்டலத்தில் தான். அடுத்து இரண்டாவது அடுக்கு என்னென்னா படை மண்டலம் ஸ்ட்ராட்டோஸ்பியர். இது அடி வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் தொடங்கி நிலமட்டத்திற்கு மேல் 50 கிலோமீட்டர் உயரத்திற்கு பறந்து காணப்படுகிறது. நம்ம அடி வளிமண்டலம் சொல்லும் பொழுது கடல் மட்டத்திலிருந்து 12 கிலோமீட்டர் உயரம் வரை காணப்படுகிறதுன்னு சொன்னோம். ஆனால் படை மண்டலம் சொல்லும் பொழுது ட்ரோபோஸ்பியர் இருக்கு இல்லையா, அதிலிருந்து சொல்லணும். அடி வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் தொடங்கி அதிலிருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் உயரம் வரைக்கும் இருக்கும். இம்மண்டலத்தில் காணப்படும் ஓசோன் அடுக்கானது மனிதர்களின் கண் மற்றும் தோலில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களை ஈர்த்து கொள்கிறது. ஓசோன் லேயர் அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓசோன் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் ரேஸ் வரும் இல்லையா சூரியன்லேருந்து, அதை வந்து நேரடியாக பூமிக்கு விழாமல் பாதுகாக்கிறது தான் இந்த ஓசோன் லேயரோட வேலை, சரியா? ஓசோன் அடுக்கு, ஓசோன் மண்டலம் சொல்லுவாங்க. இது வந்து புற உதா கதிர்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் மனிதர்களுக்கு மேலே நேரடியாக பட்டுச்சுன்னா அவங்களோட கண் மற்றும் தோலில் நிறைய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும், கேன்சர்லாம் வரும்னு சொல்லுவாங்க.
ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம், அந்த புற ஊதா கதிர்களை ஈர்த்து கொள்வது எதுன்னு பார்த்தா இந்த படை மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஓசோன் அடுக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த பலூன் மாதிரி தான் இருக்கும் இந்த ஓசோன் அடுக்கு அப்படிங்கிறது. சரியா, நம்ம ஒரு பலூனை வாங்கி நல்லா இறுக்கமாக விரித்து பிடிச்சிட்டு அதில் ஒரு ஓட்டை போட்டோம்னா எப்படி அந்த ஓட்டையானது தானே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குமோ, விரிவடைஞ்சு போயிட்டே இருக்குமோ, அதே மாதிரி தான் நம்ம மாசுபாடு அடையுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. காற்று மாசுபாடு அடையும் பொழுது இந்த ஓசோன் லேயரில் ஓட்டையானது இருக்குது, அது துளை மாதிரி போட்டுகிட்டே போகுது. அந்த துளையானது இருக்க இருக்க பெருசாகிட்டே போகும். எப்படி பலூனில் ஒரு ஹோல் போட்டோம்னா அது விரிவடைஞ்சு போயிட்டே இருக்குமோ, அதே மாதிரி இந்த ஓசோன் லேயரில் இருக்கக்கூடிய துளையானது விரிவடைஞ்சிட்டே போகுது. அப்போ என்ன பண்ணுவோம், நேரடியாக சூரியனோட புற ஊதா கதிர்கள் நம்ம மேலே நேரடியாக படும், நம்ம எல்லாருக்கும் நிறைய நோய்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த அடுக்கில் நீராவி காணப்படுவது இல்லை. இந்த அடுக்கில் நீராவிங்கிறதே கிடையாது, வாட்டர் வேப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நீராவி சுத்தமாக கிடையாது. இங்கு வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோன்னா -55 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு காணப்படும். ஸோ -55 டிகிரி செல்சியஸ் தான் இங்கே வந்து வெப்பநிலையே இருக்கும். அடுத்து மூன்றாவது அடுக்கு பார்த்தோம் அப்படின்னா இடை மண்டலம், மீசோஸ்பியர். படை மண்டலத்திற்கு மேலே உள்ள அடுக்கு இடை மண்டலம் எனப்படும். ஸோ ஃபஸ்ட்டு இருந்தது அடி வளிமண்டலம், ட்ரோபோஸ்பியர். அதற்கு அடுத்து படை மண்டலம், ஸ்ட்ராட்டோஸ்பியர். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதான் என்னது, இடை மண்டலம், மீசோஸ்பியர். படை மண்டலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அடுக்கு. இது தரைமட்டத்திலிருந்து 80 கிலோமீட்டர் உயரம் வரை காணப்படுகிறது. ஸோ இது என்னது, தரைமட்டத்திலேருந்து சொல்லியிருக்காங்க 80 கிலோமீட்டர் உயரம். இங்கு வெப்பநிலை குறைந்து காணப்படும். ஸோ இங்கே என்ன தான், வெப்பநிலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கு வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோன்னா -1100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு காணப்படும். வானில் காணப்படும் அநேக விண்கற்கள் இந்த மண்டலத்தில் தான் எரிகின்றன. இந்த இடை மண்டலத்தோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய விண்கற்கள், நிறைய விண்கற்கள் அங்கே தான் இருக்குது. அடுத்து வெப்ப வளிமண்டலம், தெர்மோஸ்பியர். இடை மண்டலத்திற்கு மேலே காற்று அரிதாக உள்ள அடுக்கு வெப்பமண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இடை மண்டலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அடுக்கு தான் வெப்பமண்டலம், தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே காற்று அப்படிங்கிறது பார்க்கவே முடியாது, ரொம்ப அரிதாக இருக்கும். இது வளிமண்டலத்தில் மூன்றாவது அடுக்கு. சரியா, இது வளிமண்டலத்தோட மூன்றாவது அடுக்கு அப்படின்னு சொல்கிறோம், வெப்ப வளிமண்டலம். நம்ம அயனி அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கே தான் இருக்குது. அதாவது அயனி அடுக்கு அப்படிங்கிறது தெர்மோஸ்பியரோட அடிப்பகுதியில் இருக்கிறது தான் அயனோஸ்பியர், அயனி அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். மீசோஸ்பியருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியது. இடைமண்டலத்திற்கும் வெப்ப வளிமண்டலத்திற்கும் இடையில் வரக்கூடிய ஒரு அடுக்கு தான் இந்த அயனி அடுக்கு. சரியா, இடைமண்டலத்துக்கும் வெப்ப வளிமண்டலத்திற்கும் இடையில் வரக்கூடிய ஒரு அடுக்கு தான் அயனி அடுக்கு. சரியா, அதை பற்றி இங்கே டீட்டெயில்டாக கொடுக்கல, நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் சமூக அறிவியலில் வளிமண்டலம், வளிமண்டல அடுக்குகள் எல்லாமே, அதனால் இப்போ கொடுக்கல. சரியா, அதே மாதிரி வெப்ப வளிமண்டலத்திற்கு மேலே அடுத்து இருக்கக்கூடிய அடுக்கு தான் என்னென்னா வெளி அடுக்கு, எக்ஸோஸ்பியர். இந்த வெப்ப வளிமண்டலம் அப்படிங்கிற அடுக்கில் தான் என்ன இருக்குது, ஸ்பேஸ் ஷட்டில் ஆர்பிட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெளி அடுக்கு, எக்ஸோஸ்பியர். வளிமண்டலத்தில் கடைசியாக காணப்படும் அடுக்கு வெளி அடுக்கு எனப்படுகிறது. இது தரைமட்டத்திலிருந்து 700 கிலோமீட்டர் உயரத்திற்கு மேல் பரவியுள்ளது. இங்கு காற்று மிகவும் குறைந்த அடர்த்தியுடன் காணப்படும். ஸோ இந்த எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிற இடம் வெளியடுக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி அடுக்கு. தரைமட்டத்திலிருந்து 700 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே பரவி இருக்குது. இங்கே வந்து காற்று இருக்கும், எப்படி இருக்குன்னா ரொம்ப குறைச்சலான அடர்த்தியோடு இருக்கும். அப்படின்னா ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற ரொம்ப வெயிட் இல்லாத லைட்டஸ்ட் கேஸஸ் மட்டும்தான் இந்த எக்ஸோஸ்பியரில் இருக்கும். ஸோ இதுதான் வெளியடுக்கு. நம்ம இது வரைக்கும் வளிமண்டலத்தோட 5 வெவ்வேறு அடுக்குகளை பற்றி பார்த்துட்டோம். அடி வளிமண்டலம், ட்ரோபோஸ்பியர். படை மண்டலம், ஸ்ட்ராட்டோஸ்பியர். இடை மண்டலம், மீசோஸ்பியர். வெப்ப வளிமண்டலம், தெர்மோஸ்பியர். வெளி அடுக்கு, எக்ஸோஸ்பியர். ஸோ 5 வளிமண்டல அடுக்குகளை டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி படித்தது தான், இருந்தாலும் இப்போது ரீகால் பண்ணிக்கிறதுக்காக இந்த லெசனை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாடு 1 பாருங்கள், தினசரி நாளிதழ்களில் வரும் வானிலை குறித்த செய்திகளை படித்து ஒரு வாரத்தில் வானிலையில் தினமும் ஏற்படும் மாற்றங்களை குறித்து கொள்ளவும். எந்த அடுக்கில் இந்த மாற்றங்கள் நடைபெறுகின்றன, இதை குறித்து வகுப்பறையில் கருத்துக்களை விவாதித்து பதிவு செய்யும்னு கொடுத்துருக்காங்க. சந்தேகமே வேணாம், அடி வளிமண்டலத்தில் தான் நடக்குது. அதாவது ட்ரோபோஸ்பியர் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அடுக்கு, அடி வளிமண்டலம். அங்கே தான் என்ன சொன்னோம், வானிலை சம்மந்தப்பட்ட எல்லா மாற்றங்களும் நிகழும் இல்லையா.
பனியாக இருக்கலாம், மழையாக இருக்கலாம், மேகமாக இருக்கலாம், எல்லா வானிலை காரணிகளுக்கும் காரணமானது எதுன்னு பார்த்தா ட்ரோபோஸ்பியர், முதல் அடுக்கு தான். சரியா? அடி வளிமண்டலம். உங்களுக்கு தெரியுமா, உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வளிமண்டலத்தில் உள்ள காற்றின் அளவு குறைகிறது, இதனால் ஆக்சிஜனின் அளவும் குறைகிறது. எனவேதான் மலையேற்றம் செய்பவர்கள் மலையில் ஏறும்போது ஆக்சிஜன் சிலிண்டர்களை கொண்டு செல்கிறார்கள். நம்ம பார்க்கும்பொழுதே தெரியும், ஃபஸ்ட்டு அடி வளிமண்டலத்தில் 75% காற்று இருக்குன்னு பார்த்தோம். படை மண்டலத்தில் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சது, நீராவி மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னோம். இடை மண்டலத்தில் இன்னும் காற்று குறைஞ்சது. வெப்பமண்டலம், அதுக்கப்புறம் வெளியடுக்குன்னு வரும்பொழுது அங்கே காற்று மிகவும் குறைந்த அடர்த்தியோடு காணப்படும் சொன்னோம். ஸோ மேலே போக போக வளிமண்டல அடுக்குகளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் காற்றானது குறையுது. காற்று குறையுதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் குறையும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு சுவாசிக்க ஆக்சிஜன் தேவை. ஸோ மேலே போக போக ஆக்சிஜன் குறையுது. அதனால தான் மலையில் ஏறுறவங்க, மலையேற்றம் செய்பவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. சரியா? நன்றி.